Hi friends, welcome to Cook with Chennai Kitchen. காளான் பக்கோடா எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் காளான் கொஞ்சம் எடுத்துக்கேன். மசாலா 2 ஸ்பூன். சோளம் மாவு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைத்த விழுது 2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர். தேவையான அளவு உப்பு. நான் இப்போ இந்த பவுல்ல எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாமே mix பண்ணிக்கலாம். சோள மாவு 2 ஸ்பூன். கரம் மசாலா 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது 2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர். தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாமே ஒன்னா mix பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு வெச்சிடுங்க. இந்த காளான்ல நான் தண்ணி சேக்கல. ஏனா எனக்கு இஞ்சி பூண்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துச்சனால நான் தண்ணி கொஞ்சம் சேக்காம நான் பிசைஞ்சிருக்கேன். காளான்லயும் தண்ணி வந்துச்சனால தண்ணி சேக்காம பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படினா தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கங்க. இந்த காளான்ல ஒரு காலவர் ஊற வச்சிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்ப சிம்லயே வச்சி போடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இது போல நீங்களும் ஒரு முறை காளான் பக்கோடா செஞ்சு பாருங்க. காளான் விரும்பி சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you.